அனைவருக்கும் வணக்கம். பாதாமி பழம், மாங்காப்பழம் சூப்பர்கள் நல்லா பழுத்து பழம் எடுத்துருக்கோம். இதில் ஒரு மாங்காப்பழம் வேறு பழம் இருக்குது, ஓகேங்களா? இதை வந்து ஒரு குல்பி ஐஸ் செஞ்சிடலாம். எப்படி ஐஸ் செய்யலாம் பார்க்கலாம். அவங்க இந்த தோல் நீக்கிட்டு சக்கரை போட்டு இந்த பாலை மட்டும் ஊற்றி நல்லா க்ளீனாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதை பிரிட்ஜில் அப்படியே ஊற்றி வச்சுட்டு ஒரு ஐஸ் ஆக்கிடலாம், ஓகேங்களா? அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அவங்க சக்கரை வந்து ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம், பால் 6 லிட்ரு, மாங்காப்பழம் 5 கிராம், பாதாமி பழம் இது பேர். நல்லா கலர் வந்து சூப்பரான கலர், மேலே மஞ்சள் கலர் சேர்ந்து சூப்பராக இருப்பலாம். இந்த க்ளீனை வந்து தோல் நீக்கலாம். இப்போ நீக்கிட்டு இந்த அப்படியே மிச்சி கொடுக்கலாம், அரைச்சிட்டு அப்படியே ஐஸ் செஞ்சலாம், எப்படி செய்யலாம் பார்க்கலாம், ஓகேங்களா? அப்புறம் மாம்பழம் தோல்லாம் சூப்பராக செய்ய நீக்காச்சு, கலர்லாம் சூப்பரான கலர் இருக்குது மாம்பழம். நம்ம டேஸ்ட்டு பாதாமி, நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இதில் வந்து மைஸ் செஞ்சோன்னா குல்பி சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதுக்கு நம்ம கலர்லாம் சேர்க்க தேவையில்லை, இதே போதுமான கலர், ஐஸுக்கு போதுமான கலரு, ஓகேங்களா? இப்போ இந்த கொட்டையை விட்டு வெரலாம், செதுக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த பழம் வந்து தோலை செதுக்கியாச்சுங்க. இப்போ இந்த செத பகுதி மட்டும் இந்த உலந்த பழம் செத பகுதி மட்டும் தோல் சேதம் பண்ணி எடுத்து மிக்சியில் போட்டுடலாம். அதே போல் இந்த கட் பண்ணலாம் அவசியம் கிடையாது, அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஜாரில் போட்டு க்ளீனாக வந்து அரைச்சிடலாம், ஓகேங்களா? அதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மாம்பழம் நம்ம இந்த அளவுக்கு நம்ம தோலெலாம் க்ளீனிக்காச்சுங்க, இந்த கொட்டைலாம் அது பார்த்து கட்டுக்கு தனியாக எடுத்தாச்சு. இதில் வந்து சேர் பகுதி எல்லாம் அதில் போட்டாச்சுங்க. இப்போ இது வந்து ஜார் ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு, இப்போது அதனால பால் இதில் சேர்க்கலை. இப்போ வந்து ஒன்லி சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு சர்க்கரை மட்டும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு ஃபியூராக நல்லா க்ளீனாக அரைச்சி ஊற்றிட்டு அந்த பால் ஏதையும் ஒன்றா நம்ம கலந்துக்கலாம் தனியாக, ஓகேங்களா? மிக்சியில் போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்க, ஐஸ்க்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கிளாஸில் வேணாலும் ஊற்றினாங்க, இது நம்ம கடையில் வேணுது. இது 80 ஹோல்சேலிட்டு வந்து 80 ரூபா போட்டாங்க. இது எம்ஆர்பி வந்து 120 ரூபா பாக்ஸ் வருது. இந்த பாக்ஸ்லையும் நம்ம ஐஸ் செய்யலாம். இதுக்கு வந்து மூடி பேப்பர் தேவையில்லைங்க, அப்படியே ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிக் இதில் சேர்ந்து வந்துடுது. நம்ம கிளாஸ்லேயும் செய்யலாம். நம்ம இதெல்லாம் வாங்கினது தான் செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம கிளாஸ் ஊற்றும்போது நல்லா பெரிய பெரிய ஐஸாக வரும், சின்ன ஐஸாக வரும், சின்ன ஐஸாக வரும். இவ்வளோ தாங்க. இது மாங்காப்பழூரில் சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பர் கலரில் எல்லோ கலரில் சும்மா சூப்பராக செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பாருங்கள். இது வந்து ஸ்டிக் வந்து தனியாக வந்துடுது, ஐஸுக்கு தனியாக ஸ்டிக்கு. அப்பப்போ குழந்தை இவ்வளோ வீடுங்களாக இருந்தால் அப்போ ஒன்றும் வெளில ஐஸ் வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆகாது. நம்ம கம்மியான செலவில் வீட்டில் வந்து க்ளீனாக வந்து இது போல் வாட்டர் ப்ரூஃப் பழம், ஆப்பிள், மற்றபடி மாதிரி மேங்கோ பழம், அப்படி பழத்தில் வந்து நம்ம ஒரு சூப்பரான குல்பி ஐஸ் போல் செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கைஸ் வீட்டிலேருந்து செஞ்சு உடனே செலவும் கம்மியாகும், ஓகேங்களா? இப்போது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. இது வந்து கலர்லாம் தேவையில்லைங்க, மஞ்சள் கலர்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலரு. இந்த பால் போட்டு செய்யும்போது ஐஸ் ஆகட்டும், ஐஸ்கிரீம் ஆகட்டும், இது வந்து பாருங்கள் என்னென்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, இதே ஐஸ்கிரீமும் செய்யலாம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ் செய்யலாம். அடுத்து வேணும்னா அப்படியே நீங்கள் ஜூஸாக குடிச்சிக்கலாம். அடுத்து மேங்கோ ரோல் எனக்கு தெரிஞ்சு 4 விதமாக செய்யலாம். அடுத்து அப்படியே ஒரு தோசை 5 விதமாக செய்யலாம், ஓகேங்களா? இவ்வளோ தாங்க, நல்லா கலக்கிட்டோம் பாருங்கள், நல்லா டிக்காக இருக்குது, நல்லா டிக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம கிளாஸில் வந்து ஊற்றிக்கலாம். எதில் நீங்கள் ஐஸ் செய்ய போகிறீங்களோ நல்லா ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த ஐஸ் அந்த அளவுக்கு நீங்கள் கிளாஸில் ஊற்றிங்க. ஜூஸ் வேணாலும் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு எதை எந்த செய்யுமோ அந்த நீங்கள் தாராளமாக செய்யலாம். நம்ம ஒரு 4 கிளாஸில் இது ஊற்றுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐஸுக்கு தனியாக வாங்கி வச்சுக்கிங்களா டெய். இப்போ இது வந்து நம்ம கடையில் வந்து கிடைக்குதுங்க, 80 ரூபா தான் ஹோல்சேல் ரேட்டு. ரேட்டு வந்து 150 ரூபா சில்லாக இருக்குது. விற்கிறவங்க வந்து 100-120 ரூபா விற்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எவ்வளோ ஐஸ் நம்ம அளவுக்கு கட்டை ஊற்றிக்கலாம். சூப்பராக மாங்காய் சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பராக ஐஸ் செய்கிறோம், சூப்பராக சாப்பிட்றோம், ஓகேங்களா? அந்த வெயிலுக்கு ஜில்லி ஜில்லின்னு குளுகுளுன்னு சூப்பராக செய்கிறோம், ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இதுலேயே நம்ம வந்து ஊற்றியாச்சு.
அப்படியே இது மூடி போட்டு அந்த கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூப்பராக ஐஸ் செஞ்சுட்டு எப்படி காமிக்கிறோம் ஓகேங்களா. இது மிச்சம் கொஞ்சம் இருக்குது, ஸோ ரெண்டு மூணு கிளாஸ் இருக்குது, நம்ம ஜூஸ் சாப்பிட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து எல்லாத்தையும் மூடி போட்டுடலாம் பாருங்க. மூடி வந்து தலை இது பேப்பர்லாம் போடணும், பேப்பர்ஸ் மூணு அவசியம் இருக்காது, அப்படியே மூடி போட்டோம்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் தச்சுட்டுனா சூப்பராக டேஸ்ட்டில் ஒரு குல்பி ஐஸ். நீங்கள் குல்பி ஐஸ் கூட செய்யலாம், நெக்ஸ்ட் டைம் பாலில் செய்யுது குல்பி ஐஸ் எப்படின்னு காமிக்கிறேன். மேங்கோ ஐஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நல்லா போட்டாச்சுங்க. இதை போட்டு அப்படியே அந்த கிளாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஷிக் இருக்குது, அதில் போட்டாச்சுங்க. இப்போ கிளாஸ் வந்து நம்ம ஸ்டீல் பேப்பர் ஒன்று வருங்க, அந்த பேப்பரை போட்டு லப்பர் பேண்ட் போட்டு கரெக்டாக இது ஓல்ஸ் போட்டு வைக்கலாம் ஓகேங்களா. அது இல்லை சில வீட்டுகளில் இருக்கும், சில கிடைக்காது. பாருங்க நானே வந்து செஞ்சு உங்களுக்கு வீட்டுக்குள்ள காமிக்கிறேன். நானே வந்து இதில் பேப்பர் எடுத்துனாலும் செய்யலை, பேப்பர் எடுத்து வச்சுன்னா அது மிஸ் ஆகிடுச்சு, பேப்பர் கிடைக்கல. அதனால் நம்ம பேப்பர்லாம் போடாமல் அப்படியே தான் வைக்க போகிறோம். ஏன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் லேட் ஆகிஸ் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஓகேங்களா. இந்த ஸ்டிக் வந்து அப்படியே போட்டுடலாம், அதில் இவ்வளோ தாங்க போட்டு பரதில் வந்து எல்லாமே வந்து மேலே போட்டாச்சு. திரும்ப கிளாஸ் ஊற்றியாச்சு. நீங்கள் வீட்டில் ஒரு ஸ்டீல் பேப்பர் இருந்தேன்னா மேலே போட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு இந்த ஐஸ்க்கு தனியாக ஹோல்ஸ் போட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா. அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் இது போட செய்யலாம். அரை மணி நேரம் ஒன்று லேட்டாக ஐஸ் ஆகும், அவ்வளோ மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவள் ஐஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ குளு குளு ஜில்லுன்னு இந்த வேக்கடை வெயிலுக்கு சூப்பரான ஒரு ஐஸ் சாப்பிட்டுலாம் எப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. தெரிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ ஓகே. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம், அப்படியே க்ளீனாக மூடிடலாம். மூடி வச்சுட்டு ஐஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஓகே. ரெடி பண்ணிட்டோம் சூப்பர் மாங்காய் டேஸ்ட்டில், மாம்பழம் டேஸ்ட்டில் அருமையான ஐஸ் ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு தண்ணியில் வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம், சும்மா ஒரு நிமிஷம் சும்மா தண்ணி வச்சா போதும். வச்சுனா அப்படியே க்ளீனாக வந்து ஐஸ் நம்ம தனியாக க்ளீனாக எடுத்துடலாம் ஓகேங்களா. அதே போல் இதையும் வந்து நல்லா ஐஸ் ஆகிட்டுருக்கு, இதையும் வந்து க்ளீனாக ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். ரெண்டு நிமிஷம் வச்சாச்சு, இது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பாருங்கள் இதுவும் ஃபுல்லாக ஐஸ் ஆகிட்டுருக்கு, இதே வந்து தண்ணியில் ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம். அப்படியே க்ளீனாக வச்சுட்டு சூப்பராக எடுத்துடலாம் இப்போ ஓகே. ஐஸ் அப்படியே க்ளீனாக எடுத்துடலாம், தண்ணியில் வச்சிடலாம். இதை தண்ணியில் வச்சு ஐஸ் க்ளீன் எடுத்துடலாம் இப்போ. இந்த க்ளீனாக வந்து ஐஸ் எடுத்துடலாம் இப்போ. சூப்பரான ஐஸ் இருந்துச்சு, அதுபோல் எல்லாம் ஐஸ் எடுத்துடலாம். இதையும் தண்ணியில் வச்சிடலாம் ஒரு நிமிஷம். தண்ணியில் வச்சுட்டு இந்த சைடில் தண்ணி போட்டிங்கன்னா அப்படி க்ளீனாக ஐஸ் வந்துடும், அப்படி க்ளீனாக ஐஸ் எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா. ஐஸு க்ளீன் எடுத்துடலாங்க, ஐஸ் க்ளீன் வந்துடுச்சு. அதே போல் எல்லாம் எடுத்துடலாம், ஐஸ் எடுத்துடலாம் க்ளீனாக. ஐஸ் சூப்பரான ஐஸ் வந்துச்சு கிளாஸ் டைப்பில், நம்ம கிளாஸ்லேயும் போட்டிருக்கோம். பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் ஐஸ் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இது எடுத்துடலாம். பாருங்க இந்த கப்புலேருந்து ஐஸ் க்ளீனாக எடுத்துட்டோம், எடுத்து கீழே வச்சுருக்கோம் பாருங்கள். சூப்பர் மாங்காய், அசல் மாங்காய், சூப்பர் டேஸ்ட்டில் ஐஸ் செஞ்சிட்டோம் சூப்பர் டேஸ்ட்டில். அடுத்தது கிளாஸில் இருக்கிறதுல எடுத்துடலாம் ஓகேங்களா. ஐஸ் பாருங்கள் அப்படியே க்ளீனாக தண்ணியில் இது பிரிச்சு நிறுத்திட்டு தண்ணியில் ரெண்டு நிமிஷம் வச்சோம், வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டோம். அப்புறம் எங்களுக்கு கிளாஸில் தான் வச்சுருந்தோம் சரிங்களா. அடுத்தது இந்த கப்புலையும் ஊற்றி வச்சுருந்தோம் ஐஸு, ஐஸ் வந்து க்ளீனாக சூப்பராக வந்துச்சுங்க. அப்படியே சாப்பிடலாம், கிளாஸ் ஐஸ் பெருசாக இருக்குது பாருங்கள், பெரிய கிளாஸ் ஐஸு ஓகேங்களா. இதுபோல் நம்ம சின்னதாக செஞ்சுருக்கோம், ஐஸ் எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்படியே சூப்பரும் டேஸ்ட்டில் மாங்காய், மாங்காய் டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கோம். அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்கின்றது.
டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டில் இருக்கு. மாம்பழம் அருமையாக டேஸ்ட்டில் இருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியில் ஐஸ் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சால் நம்ம செலவும் கம்மி தான், ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஐஸ் கிடைக்கும். ஓகேங்களா, வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இவ்வளோ அடிக்கடி ஐஸ் செய்யுங்க, கொடுங்க, சாப்பிடுவோங்க. வெளில போய் ஐஸ் வாங்க நமக்கு ஒன் வீட்டில் வந்து 10 ரூபா ஆகுதுன்னா வெளில 30 ரூபா செலவும். ஓகேங்களா, இல்லை ஐஸ் வந்து தேவாலய வீட்டில் செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமோனில் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக வாங்க சொல்லுங்கள். மாம்பழத்தில் செஞ்சுருக்கேன், அருமையாக டேஸ்ட்டு டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமோனில் கண்டிப்பாக வாங்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்துங்க, நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாஸ். மாம்பழத்தில் மாம்பழ தோலெலாம் ஸ்கிளியும் செதுக்கிட்டு அப்படியே மாம்பழத்தை மட்டும் எடுத்து அப்படியே சக்கரை போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு பாலை ஊற்றி அது நல்லா ஒரு கலக்கலக்கு ஒரு குழு குளிக்கிட்டு அப்படியே இந்த ஐஸ் கப்பில் போட்டாங்க. ஐஸ் கப்பில் க்ளீனாக ஊற்றி பிரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி சாயங்காலம் நான் நைட்டு எடுத்து பிரிட்ஜில் வச்சிட்டோம். அதே போல் கிளாஸ்லேயும் வச்சுருந்தோம், எங்களை கிளாஸ்லேயும் வச்சுருந்தோம். அதே மாதிரி நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு. இது மாங்காய் பழம், பாதாமி பழம் ஒன்று இருந்தது, பாதாமி பழம் தான் இருந்தது. நம்ம இது கலர்களில் எதுவுமே சேர்க்கலைங்க, ஒன்லி சர்க்கரை பால் மாம்பழம் இவ்வளோ தாங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு ஐஸ் செஞ்சுருக்கோம், பெரிய கிளாஸில் செஞ்சுருக்கோம். கிளாஸ் பாருங்கள், பெரிய ஐஸு கிளாஸில் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்களா. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படி இருக்குன்றதை அவசியம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே வாஸ், சூப்பர் டேஸ்ட்டில் ஐஸ். இதே போல் நீங்கள் வந்து ஐஸ் ஒன்று செய்யலாம். ஓகே.